இந்த காபி டேய் புக்க மூடி வைடா குடி ரெண்டு மூணு நாளே கறங்கி போயிட்டியே அங்க ஒழுங்கா சாப்பிளையடா நல்லா தான் சாப்பிட்டேன் இந்த சாப்பாட்டேவே சரியா சாப்பிட மாட்டான் 4 ரூபாய் அள்ளி போட்டு கிளம்பிடுவான் ஜெயில்ல எப்படி சரியா சாப்பிட்டுるபான் டேய் ஜீவா பெயில் கிடைச்ச மாதிரி இந்த கேஸ்ல இருந்து உனக்கு விடுதலையும் கிடைச்சிரும்ல இதுல எந்த மாற்றமும் இல்லையே இல்லம்மா அவங்க எத்தனை பொய் சாட்சி என் கண்ணு முன்னாடி கொண்டு நிறுத்தினாலும் அதெல்லாத்தையும் உடைச்சி நான் நிரபராதி நிரூபிக்க முடியும் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு நீ விடுதலை ஆயி வந்ததும் அந்த யூனியன் மொத்தத்தையும் தலை முழுகணும்டா அந்த கம்பெனி கூட உனக்கு வேணாம்டா வேற ஒரு நல்ல வேலைய தேடிக்கலாம் இத பார் உரிமை போராட்டம் சண்டேன்னு இதுக்காக அலைஞ்சதெல்லாம் போதும் மத்தவங்களுக்காக நீ சிக்கல்ல மாட்டிக்கிறதும் உன்னை நினைச்சாங்க அழுதிட்டு இருக்கறதும் காலத்துக்கு இப்படியே நடந்துட்டு இருந்தா எங்களால தாங்க முடியலடா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கடா Excuse me. Baba, ba. Baba, bokkar. Mangal. Bokkar ma. Manakam ma. Bokkar. Bokkar. Iri na coffee eduthu varan. Eppadi irukinga? Ungalku bail kedachathala romba sandosham. இதே மாதிரி இந்த கேஸ்ல இருந்து நீங்க விடுதலை ஆகிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்ஸ்ங்க. நான் யாரு? நல்லவனா கெட்டவனா எதுமே உங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் என்ன காட்டி கொடுக்க கூடாதுன்னு நீங்க ஏன் நினைச்சீங்க? அது எனக்கு தெரியல. ஆனாலும் நீங்க தப்பானவர் இல்லன்னு உங்களை பார்த்ததும் எனக்கு தோணிடுச்சு. சில சமயம் அப்படிதான். இது சரி, இது தப்புன்னு மனசுல படும். அதுக்கு காரணம் என்னன்னு சொல்ல முடியாது. நீங்க செஞ்ச இந்த உதவிய நான் மறக்கவே மாட்டேங்க. தேங்க்ஸ். பரவாலங்க. திரும்ப திரும்ப இதுக்கு தேங்க்ஸ் எல்லாம். இந்த மாதவி காபி. தேங்க் யூ மா. எனங்க நீங்களும் ரவியும் கிளம்புங்க வெளியில போணும். எங்கமா கூப்பிடுற? அது கோயிலுக்கு போணுங்க. புள்ளைக்கு வெயில் கடிச்சிச்சுனா கோயிலுக்கு வந்து அர்ச்சனை பண்றதா வேண்டிட்டேன். அதுக்கு நீ மட்டும் போயிட்டு வா. எங்களை எதுக்கு கூப்பிடுற? இப்படி கேள்வி மேல கேள்வி கேட்டு என்னை யோசிக்க வைக்காதீங்க. குடும்பத்தோட வந்து அர்ச்சனை பண்றேன்னு வேண்டிக்கிட்டேன். கிளம்புங்க. அப்படினா ஜீவா நம்ம கூட வரான்ல? புள்ள இப்பதான் ஜெயில இருந்து வந்து களைச்சு போயிருக்கான். இவன் எதுக்குங்க வந்து அலையணும்? நாம மட்டும் போய் அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம். கிளம்புங்க. மாதவி வீட்டுக்கு வந்திருக்கப்ப எப்படி விட்டு போக முடியும்? ஏங்க ஏஞ்சி வாங்க. என்ன? வாங்க சொல்லுமா. மாதவி ஜீவாவும் பேசிட்டு இருக்கட்டும். நம்ம கோயிலுக்கு போயிட்டு வருவோம். அப்படியா? எனக்கு புரியவே இல்ல. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்ல கூடாது. இத விட புரியுற மாதிரி சொல்ல முடியாது. சரி சரி கிளம்புங்க போலாம் சீக்கிரம். டேய் ரவி உனக்கு வேற தனியா பாடம் நடத்தணுமா? வாடா எங்களோட. நான் வரலமா. அதான் அப்பா வர்றாருல. என்னங்க இவன்? நீங்க அப்பாவும் போயிட்டு வாங்க. ரவி அம்மா சொன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். கிளம்பு. வா. மாதவி பேசிட்டுங்க கோயிலுக்கு போயிட்டு வந்துறோம். அம்மா ஆளால கோயிலுக்கு போய்டா. வீட்டு கெஸ்ட் வந்திருக்காங்க. சாப்பிட ஏதாவது பண்ணி கொடுமா. டேய் கோயிலை நட சாத்திடுவாங்கடா. ஏதாவது வந்து பண்ணி தர. என்னமா நீ வர பேசிட்டுமா வரேன். ஜெயில்ல உங்களை ஏதாவது டார்ச்சர் பண்ணாங்களா? குற்றத்தை ஒத்துக்க சொல்லி அடிச்சாங்களா? இல்லையே. ஏன் கேக்குறீங்க? ஜெயில்ல ஒருத்தங்களை டார்கெட் பண்ணாங்கனா ரொம்ப சித்திரவதை பண்ணுவாங்கன்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க. உங்களையும் அப்படி ஏதாவது பண்ணிருப்பாங்களோன்னு பயம் ஆயிடுச்சு. நான் யூனியன் லீடரா இருக்கிறதுனால அவ்வளவு சீக்கிரமா என் மேல கை வைக்க மாட்டாங்க. தேங்க்ஸ் மாதவி. உங்களை காட்டி கொடுக்காம இருந்ததுக்கு தான் அன்னைக்கே தேங்க்ஸ் சொல்லிட்டீங்களே. அதுக்கு மட்டும் இல்லைங்க. என்னை காப்பாத்தினதோட ஒதுங்கி போகாம அக்கறையா என்னை பத்தி விசாரிச்சீங்களே. அதுவும் இல்லாம அப்பப்போ இங்க வந்து அம்மாவுக்கு ஆறுதல் சொன்னீங்களே. இதுல என்னங்க இருக்கு? கூட வேலை செய்யறவங்களுக்காக நீங்க போராடுறதும் அவங்க சந்தோஷத்துக்காக கஷ்டப்படுறதும் தாங்க பெரிய விஷயம். அதுக்கு முன்னால இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. நான் செய்யறது சாதாரண விஷயங்க. தன்னை சுத்தி இருக்கிறவங்க சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறது மனுஷனோட இயல்பு. சராசரி மனுஷன் கூட எனக்கு அப்படி இல்லைங்கிறதுனால நாங்க செய்யறது பெருசா தெரியுது. நான் உங்களை ஒண்ணு கேட்கலாமா? கேளுங்க. உங்க வயசுல எல்லாரும் நல்ல வேலைக்கு போகணும், நல்லா சம்பாதிக்கணும், செட்டில் ஆகணும்னு தான் ஆசைப்படுவாங்க. ஆனா உங்களுக்கு எப்படி வித்தியாசமா யூனியன் மாதிரியான விஷயங்கள்ல இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? நீங்க சொல்றீங்களே அந்த மாதிரி எல்லாம் சுயநலமா யோசிக்காம இருந்தாவே இந்த மாதிரி விஷயங்கள்ல இன்ட்ரெஸ்ட் தானா வரும்?
ஏங்க சாமி தரிசனம் நல்லா இருந்துச்சுல? ஆமாமா அத பார்த்த பரவசத்துல ஓமகம் ஜொலிச்சதே. ஆமா நல்லா இருந்துச்சு. அப்பா இந்த வயசுல ரொமான்ஸா? நடத்துங்க நடத்துங்க. நீ பேர் ஏன்டா? கோயிலுக்கு போய்ட்டு வரதுக்கு இவ்ளோ நேரம் அப்பா? அந்த ஒரு இடத்துலயே அவசரப்படாம பொறுமையா இருந்து வரலாமேண்டா. டேய் திரும்பு. மா இதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு உனக்கு தெரியும்ல. டேய் ஏன் நம்பிக்கைக்காகவாது வெச்சுக்கோடா. ஓ நம்பிக்கைக்காக தான். இத பாரு கை நிறைய கயிறு கட்டி இருக்கேன். இத பாரு இதெல்லாம் கட்டனதுனால தான் நீ ஆபத்துல இருந்து தப்பிச்சிட்டு இருக்க. அத தெரிஞ்சுக்கோ. நான் பெயில்ல தான் வந்திருக்கேன். கேஸ்ல இருந்து விடுதலை ஆகி வரல. எப்ப பாரு விதண்டா வாதமாவே பேசாத. காட்டு. மா சரி. டேய் மாதவி எங்கடா? இப்போதான் அவள ஹாஸ்டல்ல கொண்டு போய் விட்டு வந்தேன். ஏன்டா அவள அதுக்குள்ள கூட்டிட்டு போனே? நாங்க வர்ற வரைக்கும் அவளை இங்கே இருக்க வச்சிருக்கலாம்ல. மாதவி தங்கி இருக்கிறது ஹாஸ்டல்லம்மா. எத்தனை மணிக்கு போகணும் எத்தனை மணிக்கு வரணும்னு அங்க நிறைய ரூல்ஸ் இருக்கு. அத ஃபாலோ பண்ணலனா மாதவி அங்க இருந்து வெளிய அனுப்பிடுவாங்க. அனுப்பினா என்ன? அவ நம்ம வீட்ல இருந்துட்டு போட்டோம். என்னம்மா பேசுற நீ? டேய் மாதவி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. கொஞ்ச நேரம் அவ நம்ம கூட இருந்தது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அவ நிரந்தரமா இங்கே இருந்துட்டா எப்படி இருக்கும்? தப்பா இருக்கும்.